இன்றைய நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 122. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் என்பது. The officers of the diocese, their chairperson, convener, consultant, Mr. Suresh, the coordinator, past and committee members, and all the other congregation. இந்த நாளின் காலை வழியிலே கூட நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக தென்னிந்திய திருச்சபை 1947 நம்முடைய துவக்கத்தை கண்டு இத்தனை ஆண்டுகளாக தேவன் இந்த சபையை ஆசீர்வதித்து வந்திருக்கின்றார். சபையெங்கும் ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில இந்த உதயநகர் பகுதியில் நீங்கள் உங்களுடைய ஆலயத்தை விஸ்தரிக்கும்படியால் தேவையான எல்லா திட்டங்களையும் தீட்டி தீர்மானங்களை எடுத்து உங்களுடைய பணங்களை திரட்டி இங்கே வசிக்கின்ற அனைவருடைய ஒத்துழைப்பும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த நாளில் நாம் ஜெபித்து இந்த கட்டட வேலை நாம் துவங்கிருக்கின்றோம். கற்களை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நினைவூன்றுகின்ற கற்கள் தங்களை தாண்டிலே எல்லா நிலவிலும் தாங்குகின்ற கற்கள், தங்களை வெறுத்து பிறருக்காக வாழ்கின்ற கற்கள் என்று சொல்லி பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். அதுவே இந்த நாளிலும் கூட இந்த கட்டடமானது இந்த இடத்தில் அநேகருக்கு உதவியாகவும் எடுத்துக்காட்டாகவும் வாசி கேட்ட வசனத்துக்கு ஏற்ற வண்ணமாக வாரங்கள் போவோம் என்று சொல்லுகின்ற விசுவாசிக்குரிய எண்ணங்கள் ஈடேறவும் கடவுளின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த நாளிலும் இந்த பெரிய வேலை எடுத்துக் கொண்டிருக்கின்ற மிஸ் நிரஞ்சன் ஆர்கிடெக்ட் அவர்களையும், அதே போல ஜெயக்குமார் இந்த கான்ட்ராக்டர், இன்னமாக நம்முடைய திருமண்டலத்துடைய கன்சல்டன்ட் சதீஷ் அவர்களையும் இந்த பெரிதான பொறுப்புக்குள் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். அதே நேரத்தில் சபையினுடைய முழுமையான ஒத்துழைப்பும் எல்லா நேரத்திலும் காலத்திலும் நீங்கள் கொடுத்த அதே ஒத்துழைப்பை இந்த கட்டிட பணியிலும் கொடுப்பீர்கள். இது 3 தேவையான விஸ்தரிக்கப்பட்டு இது 4 மேலே ஒரு புதிய கட்டணமாக கட்டுவதற்கு தேவன் திரும்பி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளிலே நம்மை நாமே தாழ்த்தி கடவுளுடைய கரம் கற்பணித்து இது எங்களால் கூடாத காரியம், ஆனால் உம்மால் மாத்திரம் கூடும் என்ற எண்ணத்தோடு கூட சபையை நாம் இன்றைக்கு கட்டுப்படியாக வந்திருக்கின்றோம். ஆகவே தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். இது காலம் எங்களோடு கொடுத்து எங்களை வழங்கி வந்த கர்த்தாவே, கடந்து வந்த பாதைகளை நாம் நினைவு கொடுக்கிறோம். இந்த ஆலயத்தின் ஆசீர்வாத பணியிலிருந்து ஆண்டவரே விசரிக்கின்ற பணி வரைக்குமாக அநேக ஆலயங்கள் ஆண்டவரே பரிபாடுகின்ற அங்கத்தினர்கள் தங்களை வெறுத்து பணங்களை திரட்டி ஆலயத்தை கட்டி முடிக்கக்கூடியான ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்தீர். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த இடம் போதாது என்று சொல்லி ஆண்டவரே விசரிக்கப்படுகின்ற இந்த கட்டுமான பணியில சபை விசுவாசிகள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். முழுமையான ஒத்துழைப்பும் எல்லாத்திற்கும் மேலான தெய்வீக சந்தோஷம் சமாதானம் இந்த ஆலயத்தின் மேல் எண்ணங்களுக்கு இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உயிருள்ள கற்களால் ஆலயங்களை கட்டி வருகிறீர். அதுவே ஆண்டவரே இவர்கள் உயிருள்ள கற்களால் இந்த ஆலயத்தை கட்டுப்படியான சவாலை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே என்னுடைய கிரேக நாமத்தினாலே நாங்கள் இதை துவங்கி வைக்கிறோம். இது உம்மால் மாத்திரம் கூடும்.
எங்களை தாழ்த்துகிறோம், உங்களுடைய கரங்களுக்காக பணிக்கின்றோம். தேவரை தாமே இந்த கட்டுமான பணியில இங்கிருக்கின்ற கார்பரேட்டர் இன்னமாக வசிக்கின்ற அநேக கத்தாவே மக்கள் இதற்கு உறுதுணையாக இருந்து தேவையான ஒத்துழைப்பினால் அனைவருடைய ஜபங்களினால் உதாரத்தமான காணிக்கையினால் இந்த ஆலயம் கட்டி முடிக்கவும் இன்னொரு ஆண்டுக்குள்ளதாக ஆண்டவரே நாங்கள் இந்த ஆலயத்திற்குள் பிரவேசித்து உண்மை நாங்கள் வழிபடும்படியாய் கொடுத்திருக்கின்ற ஆர்வத்திற்காக, அந்நியத்திற்காக, சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக நாங்கள் இந்த ஆலயத்தில் இன்று உமக்கு நன்றி கேட்டிருக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே முதல் ராஜே சவர்களையும் அவரோடு இணைந்து பணிபுரிகின்ற சபது மன்னர் திரு ராபர்ட் அவர்களையும் கதாவை ஏனைய வாஷிங் கமிட்டி அணுகினர்களோ அல்லது மற்ற கமிட்டி அணுகினர்களோ சபையின் விசுவாசிகளோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். அனைவருடைய ஒத்துழைப்போடு கூட இந்த நாளிலே நாங்கள் தோன்றுகிறோம். உமக்கே நாங்கள் துணியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகின்றோம். மீட்பதே சிறு வழியாய் விண்ணப்பிக்கிறோம். குமாரன் நாமத்தினாலே அந்த நாளின் இந்த நிலத்தை நான் தோங்கி வைக்கின்றேன். தொடர்ந்து செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியமும் கடவுளுடைய பிரசனம் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு தோன்றக்கூடிய இல்ல ரீடேக் எல்லாம் மாஸ்க் இதெல்லாம் ஆகாக சார் இக்கட என்ன
கேள்வியிலிருந்து நல்ல ஆண்டவரே
நாளுக்காகவும் நேரத்துக்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவே, நீ செஞ்ச அந்த ஒரு பிரார்த்தனை ஆண்டவரே, நான் உன்னோடும் நீ என்னோடு இருக்கிறபடியாய் சில மக்கள் ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாகத்தை குறிப்பிட்டு ஜபத்தை இந்த சுவாம் நான் மறுபடியும் நினைவு கூர்ந்து இந்த ஆலயத்தின் கட்டிட காரியத்தில் ஐக்கியமாக இருந்து ஆண்டவரே, எஃபேசுக்கு எழுத நிறுவன நாலாம் அதிகாரத்தில் நீ சொன்ன மாதிரி கொடுத்த அனைத்து வளத்தையும் சுவாமி ஐக்கியமாக இந்த ஒரு ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு காரியத்தில் நீங்களே இந்த சபையை போதுகு ஆசிரியர் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லஸ் எல்லாருமே சுவாமி நீர்தானே உடைய தைவீக காலத்தில் ஆசிரியர்களுக்கு வழி நடத்த வேண்டுமாக வேண்டும். விசேஷமாக வசிக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களுக்காகவும் குடும்பத்தில் நீர் கொடுத்திருக்க செல்வத்திற்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த காலத்தில் இந்த ஒரு நல்ல நாளிலே சுவாமி நம்ம தொடங்கியிருக்கும் போது உடைய தைவீக கரம் இதை கட்டக்கூடிய காண்ட்ராக்டரோடும் ஆர்கிடெக்டோடும் சபையின் அனைத்து மக்களோடு இருக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர் சுவாமி மகா சுந்தரத்திலே இந்த நாமத்து மகிமையிலே நாம் கூடி வருவோமாக வாழ்க்கை நமஷப்பிரதர் இந்த நாமத்து மகிமையிலே இந்த கருத்துக்கு கோசிக்கிறவாக நாம் என்ன நமஸ்தேவே முதல் மாடுகிற எல்லா காரியங்களையும் நீ அவருடைய சில ரீதியில ஆசிர்வதிசி அவர் மூலக்க பருவத்தில் நின்ற அமூல்ய வாக்குகளெல்லாம் பயிற்சி கொண்ட நின்ற மக்களாகி நின்ற தெய்வத்தினராகி நான் அந்த வாக்குகளில் நாம் நேயிக்கிற சாட்சி கரிசுவனாகியும் நாம் ஒன்றாகிவாக அவர் ஒன்றாகவே என்பதாகி சுவாமி நான் ஒன்றாகி பார்த்து கெலச இதனாவது மகிமேலே முகிசி கத்தனை மகோபகாரங்களெல்லாம் நமக்கும் சில மாடுகளும் எவ்வாறு ஏற்க பணியில் நீ சபை மாற்ற மூத்த ஏழு வருஷங்களை மூணு ஆண்டுகள் கண்டிருக்கிறான் என்ன சமய பிரஜையாகி இப்பத்து இப்பத்தனை வருஷத்துல சுவாமி நாலுக்கனை அந்தவர்கள் காரணமாகி பரிபூர்ணமாக தேவாலய விவித சலக்கணங்களை நான் முன்னிறுத்த தேவாலயமாகி ஆத்மீகமாகி பழனி பருவத்தின எல்லா ஆத்மகளையும் சுவாமி என்ன தைவீக ஆகாரங்களை முன்னிச்சு ஒரு ஸ்தலமாகி மனசு எல்ல Canada, it is a great inspiration and we appreciate this prayer. The way we are in the Sahar Group, there I am in the Sahar Group. Vice Ambassador, the man in James, I will do the greetings, Walter and Kumari. Blessings.
permission to turn this over by our brother Bishop. You can think in your thinking and in your prayers for a long time. I still remember I visited the church during the Harvest Festival, attended the Sabbath Mother was there, and in fact, he initiated that the effort to the seat to be that should be begun this year, and it has happened. And the effort in which the implementation company and various other things have been done under the leadership of the bishop. And it is very heartening to know the church had come forward to take up the full responsibility because it's putting upon the diocese. And the diocese only provides the support in terms of getting the architect and getting the implementation company going. And I'm sure with God's guidance and your support, we'll be in a position to complete. And the enthusiasm in which the whole congregation as well as the your secretary, your treasurer, the reverend had come and completed the administrative decisions, and the diocese will be with you, and I'm sure as per the schedule, plans will be able to complete. And once again, I thank Reverend Robbins for giving this opportunity to bring greetings on behalf of the officers. Thank you, and God bless. Yeah, I don't know.
தேவனுடைய இறக்குள்ள திருவைக்கும் பராமரிப்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் அரவணைப்புக்கும் கட்டுமான பணிக்கும் உங்கள் அனைவரையும் ஒப்படைக்கின்றோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியம் ஆகிய சர்வ வல்லமை பொதின தேவனுடைய ஆசீர்வாதம் இன்றும் என்றும் உங்களோடு நிலைத்திருப்பதாக. Franklin James.
I
Thank you.
இந்த சபை ஓங்கி வளர்ந்திருக்கிறது, அதற்காக நன்றி. தொடர்ந்து நாங்களே இந்த தேவிய பிரசனத்திற்கு அனைவரும் அர்ப்பணிக்கின்றோம். இந்த நாளின் ஆராதனைக்காக நன்றி. சிறப்பாக கணித திருச்சபை தன்னுடைய 74வது ஆண்டுக்கு முறைமுறையாக நீர் கொடுத்த எல்லா உங்களுடைய உபகரணங்களுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, எண்ணற்ற நன்மைகளுக்காக நன்றி. கடந்து போகிறோம் உங்களுடைய திருமையின் கரங்களுக்குள். இந்த பெரிய மணியை நாங்கள் ஒப்படைக்கின்றோம். நீர் முதன்மையாக நின்று கதாவை தேவையான ஞானம், கதாவை பங்கு தருகின்ற எண்ணங்கள், ஒத்துழைப்பு என்று சொல்லி அநேகருடைய ஆசீர்வாதங்களால் இந்த ஆலயமானது கதாவை புதுப்பிக்கப்பட்டு புதிய ஒரு ஆலயமானது முதலாவது மாடியிலே கட்டி முடிக்கவும் அதற்குரிய ஆசீர்வாதத்தை சபை விசுவாசிகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நீதான் எங்களை பிரத்யேகப்படுத்தி ஆசீர்வதிக்க இயேசுவின் மூலமாய் விண்ணப்பிக்கிறோம் எல்லாமே. இதாகுமாக பரிசுத்தாவியாகிய தேக தேவனுடைய ஆசீர்வாதம் என்று பெற்றோம். உங்களோடு உடைய பேச்சுகளோடு மேலான ஆசீர்வாதங்களோடு என்னென்றைக்கும் நன்றி. பேசி நம்ப ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன்னா